விடுதலை புலிகள் இயக்கம் போதைப்பொருள் வர்த்தகத்தின் மூலமாகவே பொருளாதார பலத்தை பெற்றுள்ளார்கள் என்பதை ஆதாரத்துடன் நிரூபிக்குமாறு ஜனாதிபதியிடம் வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் 6 பேருக்கு சுயதொழில் ஊக்குவிப்பு வழங்கும் நிகழ்வு இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. கிளிநொச்சியிலுள்ள மாற்றுத்திறனாளிகள் சங்க மண்டபத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் கலந்து கொண்டார். அதன் பின்னர் விடுதலை புலிகள் இயக்கம் போதைப்பொருள் வர்த்தகத்தின் மூலமாகவே பொருளாதார பலத்தை பெற்றுள்ளார்கள் என ஜனாதிபதி நேற்று முன்தினம் கூறிய கருத்து தொடர்பாக ஊடகவியலாளர் வினவிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இங்கு மேலும் தெரிவித்த அவர், 2 வருடங்களுக்கு முன்னர் என்னுடைய நண்பர் ஜோனமரத்துங்க அவர்களுடைய தலைமைத்துவத்தின் கீழ் ஒரு கூட்டம் நடந்தது கொழும்பிலே. அதில் நானும் பங்கேற்றேன். போதைப்பொருள் தடுப்பு சம்பந்தமாக அப்பொழுது அந்த திணைக்களத்தினுடைய தலைவர் கலாநிதி சமரக்கோன் அல்லது சமரஜீவ அல்லது சமரநாயக ஏதோ அவருடைய பேர் அப்படித்தான் போகுது. அவர் கூறினார், விஷயமெல்லாம் தெரிந்த ஒருத்தர் கூறினார், 2009 ஆண்டு மே மாதம் வரையிலே வடமாகாணத்தில் எந்த ஒரு போதைப்பொருள் பாவிப்பும் இருந்தவில்லை, போதைப்பொருள் விநியோகமும் இருந்ததில்லை, போதைப்பொருளே இருந்ததில்லை என்று அவர் அதை ஏற்றுக்கொண்டார். ஆகவே அதற்கு பிறகுதான் இவ்வாறான போதைப்பொருள் விநியோகங்களும் கடத்தல்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்பொழுது நான் அந்த கூட்டத்திலே ஒரு கேள்வியை கேட்டேன், இவ்வளவு ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் போலீஸ் எல்லாரும் இருக்கும் இடத்திலே இந்த போதைப்பொருள் எவ்வாறு இங்கு வருகின்றது, இவ்வளவு காலமாக புலிகள் காலத்திலே இல்லாதது இப்பொழுது வந்திருக்கின்றது, ஆகவே வேலி பயிரை மேய்கின்றதா என்ற கேள்வியை கேட்டிருந்தேன். இது எதற்காக கூறுகின்றேன் என்றால், அவ்வாறான ஒரு சிறந்த ஒரு நிர்வாகத்தை அந்த காலகட்டத்திலே நிர்வகித்த பிரபாகரனை இவ்வாறு கவலைக்கிடமான கேவலமான முறையிலே அவர் சித்தரிப்பது மனவருத்தத்தை தருகின்றது. அவர் அவ்வாறு கூறுவதற்கு ஏதாவது சாட்சியங்கள் இருக்கின்றது, அதாவது இவர்களின் எடுத்துக்கொண்டு போனவர் பிடிபட்டார், இப்படி ஒரு வழக்கு வந்தது, அவர் இப்படி நடந்தது, அவர் ஒரு புலி என்று ஏதாவது வழக்குகள் இருந்து அதுக்குரிய சான்றுகள் இருந்தால் அதை சொல்ல முடியும். எடுத்த அடுப்பிலேயே தான் நினைத்த மாதிரி ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு கருத்தை அப்படி அவர் கூறியது பிழை என்று தான் நான் கூறுவேன். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.